ஹலோ, ஐம் டாக்டர் ஐஸ்வர்யா ஃப்ரம் டாக்டர் மாமிஸ் சேனல். டாக்டர் மாமிஸ் சேனலில் நானும் டாக்டர் அபினயா பீடியாட்ரிஷனும் சேர்ந்து நடத்திட்டு வரோம். இதில் உங்களுக்கு கடந்த சில வாரங்களாக கோவிட் சம்மந்தப்பட்டின நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ரொம்ப நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் அலாட். இப்போ இந்த வீடியோஸ் எல்லாத்துலேயும் வந்து எந்த வீடியோ இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு நாங்கள் யாரையும் கேட்டதில்லை, பட் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை பார்த்து ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வேக்சின் போட்டால் கூட இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஹோல் பர்பஸ் வில் பி சால்வ்ட். ஸோ இன்றைக்கி வித்தவுட் வேஸ்டிங் டைம் கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே போடலாம். கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். வேக்சின்னா என்ன? வேக்சின்ன்றது உங்களுக்கு இன்ஆக்டிவேட்டட் வைரஸ், இறந்த வைரஸோ இல்லை வைரஸோட சில துகள்களோ உங்கள் பாடிக்குள்ளே போகும்போது சில இம்யூன் ரெஸ்பான்ஸ் வருது. இதனால் நேரடியாக வைரஸ் உங்கள் பாடிக்குள்ளே வரும்போது பாடி என்ன நினச்சிக்கோன்னா, இந்த மெமரி செல்ஸ் எல்லாம், இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக ஆகி உங்களுக்கு தடுப்பு சக்தி ஏற்படுத்தி உங்களுக்கு இந்த வைரஸை வந்து வரவிடாமல் தடுத்துரும். இதனால தான் வந்து வேக்சின் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்தியாவில் 3 விதமான வேக்சின்ஸ் இருக்குது, கோவிஷீல்டு, கோவாக்சின் அண்ட் இப்போ ஸ்பட்னிக்னு ஒரு வேக்சின் வரப்போகுது அடுத்த மாதத்தில். ஸோ இந்த மூணில் எது பெஸ்ட்டு வேக்சின்? மூணுமே பெஸ்ட்டு வேக்சின் தான். எந்த வேக்சின் உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் பெஸ்ட்டு வேக்சின். டேட்டா படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடய எஃபிகசி, அதாவது இந்த வேக்சின் போட்டுட்டு எவ்வளோ பேருக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே 80% மேலே. ஸ்பட்னிக் தான் பெஸ்ட்டு அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஒன்லி எ ரேஞ்ச். கண்டிப்பாக வந்து இந்தியன் வேக்சின்ஸ் நாங்கள் டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் வந்து முதல் ட்ரைவில் போடும்போது நாங்கள் எல்லாம் இந்தியன் வேக்சின்ஸ் தான் போட்டோம், எல்லோரும் நல்லாயிருக்கும். ஸோ தயவு செஞ்சு வேக்சினை சூஸ் பண்ணாதீங்க. வேக்சினுக்கான டியூரேஷன் என்ன? கோவிஷீல்டுக்கு வந்து 12-16, எல்லா வேக்சினுக்குமே வந்து 2 டோஸ். ஸோ இந்த டோஸ்க்கான இடைவெளி என்னன்னு மட்டும் சொல்கிறேன். கோவிஷீல்டுக்கு 12-16 வாரம், கோவாக்சினுக்கு 4-8 வாரம், ஸ்பட்னிக்கு வந்து 3 வாரம். இதில் கோவிஷீல்டும் கோவாக்சினும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான காம்பினேஷன் தான் வந்து முதல் வேக்சினும் 2வது வேக்சினும். ஸ்பட்னிக்கில் மாத்திரம் 2வது டோஸ் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் டோஸ். ஸோ இது உங்களுக்கு போடுற இடத்துலேயே அவங்களே 2வது டோஸ்ன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காமனாக எங்களை வேக்சின் பற்றி கேட்குற கேள்வி, நான் வேக்சின் போட்டுட்டா கேரண்டி எனக்கு கொரோனா வராதா? கேரண்டின்றது எதுவுமே கிடையாது லைஃப்பில். ஸோ வேக்சின்க்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. வேக்சினோட நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சீரியஸ் டிசீஸ் வரக்கூடாது அப்படின்றது தான். ரொம்ப ரொம்ப கம்மி பேருக்கு தான் வந்து வேக்சின் போட்டு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. அப்படியே வந்தாலும் ரொம்ப லேசாக காய்ச்சல், தலைவலி, கொஞ்சம் இருமல், சளி அதோடு வந்துட்டு போயிடும். உங்களை ஐசியூக்கு கொண்டு போய் சேர்க்காது, உங்களுக்கு டெத்து வராது. அதுதான் வந்து வேக்சினோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமே. கொரோனா வராததுன்னு இல்லை, வந்தாலும் ரொம்ப லேசாக போயிடும் அப்படிங்கிறது தான். இந்த வேவில் ஈவன் யங் பீப்புள், கர்ப்பிணி பெண்கள் அவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேக்சின் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஹர்ட் இம்யூனிட்டினா என்ன? ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 70 பேருக்கு வேக்சின் போட்டாங்கன்னா ஹர்ட் இம்யூனிட்டி வருது. ஸோ இந்த ஹர்ட் இம்யூனிட்டி எதுக்குன்னா, ஒரு லைனில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா 100 பேரும் வேக்சின் போடலன்னா ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு அந்த சங்கிலி மாதிரி போயிட்டு இருக்கும். இதுவே வந்து ஒரு 70 பேர் போட்டுட்டாங்கன்னா மிச்சம் 30 பேர் ஒன்றா இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாகும்போது இந்த சங்கிலி உடையும். ஸோ இதுதான் வந்து வேக்சினோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வேக்சினை பற்றி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். உங்களோட தாத்தா இல்லை உங்களோட அப்பா இவங்கள்லாம் வந்து எவ்வளோ பேர் அவங்கள சுற்றிற போலியோலையும் பெரிய மேலேயும் இருந்திருக்காங்க, இறந்துருக்காங்கன்னு கேளுங்க, நிறைய கதை சொல்லுவாங்க. 30 வயசில் தாண்டின யாராவது ஒருத்தர் நீங்கள் போலியோவையோ இல்லாட்டி பெரியம்மையோ பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதுக்கான காரணம் நம்ம கவர்மெண்ட்டோட எஃபிஷியன்ட் வேக்சினேஷன் பாலிசி. இதை நீங்கள் பார்த்துட்டும் இந்த நம்ம வேக்சினேஷனை க்வெஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவோட நோக்கமே. எனக்கு கோவிட் வந்துடுச்சு, நான் எப்போ வேக்சின் போடலாம் இல்லை ஏன் வேக்சின் போடலாம்னு முதல்ல நான் சொல்கிறேன். கோவிட் வந்தாலும் உங்களோட பாடியில் இந்த ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ், எதிர்ப்பு சக்தின்றது அவ்வளோ நல்லா இருக்காது. சில பேருக்கு நல்லாயிருக்கும், சில பேருக்கு நல்லா இருக்காது. யாரும் நம்மளால் உட்காந்து ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஆன்டிபாடி டெஸ்ட் அவ்வளோ ரிலையபிள் கிடையாது. ஸோ இந்த வேக்சின் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பூஸ்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்.
ஸோ உங்களுக்கு அந்த அந்த எதிர்ப்பு சக்தி இன்னும் ரொம்ப நல்லா கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு கோவிடே வந்தாலும் வேக்சின் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு கோவிட் வைரஸ் வந்துட்டு இன்னொரு ஒரு உருமாறிய வைரஸ் வருதுன்னா கூட இந்த வேக்சின் உங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்ப்பு சக்தி தரும். ஸோ இது நேச்சுரல் இம்யூனிட்டியில் உங்களுக்கு வராது. ஸோ இதுக்காக தான் கோவிட் வந்தாலும் வேக்சின் போடுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ டைரெக்டாக நிறைய பேர் நிறைய கேள்விகள் எங்களை கேட்டிருக்கீங்க, அதுக்கான விடைக்கு நம்ம போயிடலாம். நம்பர் ஒன், கோவிட் வந்து எனக்கு வந்திருக்கு, நான் எப்போ வேக்சின் போடலாம்? மினிமம் 3 மாதம் கேப் தேவை. எனக்கு ஃபஸ்ட்டு டோஸ் போட்டுச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் டோஸ் போடுறதுக்குள்ளே எனக்கு கோவிட் வந்துடுச்சு, நான் செகண்ட் டோஸ் போட்டுக்கணுமா வேணுமா? கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் டோஸ் போடணும். 3 மாதம் இடைவெளியில் நீங்கள் செகண்ட் டோஸ் போடுங்க. எனக்கு கோவிட் வேக்சின் போட்டாச்சு ஒரு டோஸு, அப்படியும் ஏன் எனக்கு வந்து கோவிட் வந்தது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன்ஸ், சரிங்களா? 2 டோஸ் போட்டால் தான் அதுக்கான கரெக்டான எதிர்ப்பு சக்தி இருக்கும். 2 டோஸ் போட்டுமே உங்களுக்கு கோவிட் வரலாம், ஆனால் அதோட ரொம்ப கம்மியான எஃபெக்ட் தான் உங்களுக்கு தெரியும். லேசாக தான் வந்து ஃபீவர் வந்துட்டோ இல்லாட்டியும் லேசாக டிசீஸ் வந்துட்டு போயிடும். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பாடியில் கோவிட் வைரஸ் இருந்திருக்கும், அது வேக்சின் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது கோவிட்னால உங்களுக்கு டிசீஸ் கோவிட் வேக்சின்னால் டிசீஸ் வரல, அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு கேள்வி, நான் வேக்சின் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நான் தனிமைப்படுத்திக்கணுமா, என்னால் டிசீஸ் மற்றவங்களுக்கு பரவுமா அப்படின்றது, இதுவும் வந்து ஒரு தவறான கருத்து. வேக்சினுன்றது அந்த வைரஸோட ஓடிலிருந்தோ இல்லை இன்ஆக்டிவேட்டட் இறந்த வைரஸையோ பாடிக்குள்ளே செலுத்தும் போது அது உள்ளுக்குள்ளே போய் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒருத்தருக்கு வேக்சின் போட்டால் கொரோனா வந்து வேக்சின்னால் கொரோனா கண்டிப்பாக வராது, அந்த ஐடியாவை மாத்திரம் நீங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. ஸோ நீங்கள் வேக்சின் போட்டுட்டு வந்து சகஜமாக வீட்டில் எல்லாரோடையும் பழகலாம், உங்கள் குழந்தைங்களை தூக்கலாம். அந்த வேக்சின் போட்டு உங்களுக்கு லேசாக காய்ச்சல் வந்ததுனாலும் நீங்கள் குழந்தைங்கள தூக்கலாம். வேக்சின் போட்டால் எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? லேசான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டட் தான். இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு வேக்சின் போடுறோம், கையிலேயே வந்து மருந்து கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் பெரியவங்களுக்கும் வேக்சின் போட்டோன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி பாடியில் ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பாக சில சைட் எஃபெக்ட்ஸ் வரும். லேசான காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, அண்ட் அந்த போட்ட இடத்துல சில ரெட்னஸ் அண்ட் பெயின், இதெல்லாம் 1 or 2 டேஸ்லேயே கண்டிப்பாக போயிடும். இதனால் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் கோவிட்லாம் பாதிக்கப்படலை, தயவு செஞ்சு அந்த கடுத்த மட்டும் எடுத்துருங்க. எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, இல்லை எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கர்ப்பப்பை எடுத்திருக்காங்க, கால் பிளாடர் எடுத்திருக்காங்க, நான் வேக்சின் போட்டுக்கலாமா? கண்டிப்பாக போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் சுகர், பிபி, தைராய்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க, கோமாபிடிட்டிஸ்னு சொல்லுவோம், இல்லை குண்டாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் தான் முதல்ல போய் வேக்சின் போடணும். ஏன்னா கொரோனா வந்ததுன்னா ரொம்ப சிவியராக வரும். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோவிட் வேக்சின் போட்டுக்காததுக்கான ரீசனே கிடையாது. நான் வந்து ஒரு டாக்டரை சந்தித்து தான் கோவிட் வேக்சின் போடணுமா, அதுக்கான அவசியமும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் போய் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு டாக்டரை அணுகி தான் போடணும்னு அவசியமே கிடையாது. சில பிளட் தின்னர்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இக்கோஸ்பிரின், குளோபிடாக்ரல், வார்ஃபரின், இந்த மாதிரியான அவங்களுக்கு தெரியும், ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் நான் சொல்கிறதெல்லாம். அதெல்லாம் நீங்கள் வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியும் கண்டினியூ பண்ணலாம், அதுக்கப்புறமாவும் கண்டினியூ பண்ணலாம். உங்களோட நீங்கள் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக் பிளட் தின்னர்ஸ் கொடுத்துட்டு உங்களோட INR வேல்யூ நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் வேக்சின் போட்டுக்கலாம். அது ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா மாத்திரம் உங்கள் டாக்டரை அணுகிட்டு போட்டுக்கோங்க. மற்றபடி வேக்சினுக்கும் இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் வேறு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. எனக்கு வேக்சின் போட்டால் ஹார்ட் அட்டாக் வருமா? நீங்கள் ரோட்டில் போனால் உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குமா? ஸோ நான் வந்து ரோட்லேயே போகாமல் வீட்லேயே உட்காந்துருக்கலாமா? அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கேள்வியும். ஏதோ ஒரு 100,000 ஒருத்தருக்கு இந்த மாதிரி வருது அப்படின்றதுனால வேக்சினே மோசம், நான் யாருமே வேக்சின் போட்டுக்காதீங்க, அதுக்கு கொரோனாவே வந்துட்டு போயிடலாம், இப்படியெல்லாம் சோஷியல் மீடியாவில் மெசேஜஸ் வந்து வருது. இட் இஸ் நாட் கரெக்ட் அட் ஆல். கண்டிப்பாக நீங்கள் வேக்சின் போட்டுக்கோங்க, வேக்சின் தான் உங்களை சேவ் பண்ணும். வேக்சின்னால் நேரடியாக வந்து மாரடைப்பு அதிகமாகுதுன்றதுக்கான எந்த ஆய்வு முடிவுகளும் இன்னுமே இல்லை, சயின்டிஃபிக் எவிடன்ஸை மற்றும் நம்புங்க. ஒரு வாட்டி நான் கோவிஷீல்டு போட்டுட்டேன், அடுத்த வாட்டி நான் கோவிஷீல்டு கிடைக்கலன்னா கோவேக்சின் போட்டுக்கலாமா? நோ, வேக்சினை மாற்றவே கூடாது. நீங்கள் கோவிஷீல்டு போட்டிங்கன்னா செகண்ட் டோஸும் அது தான், கோவேக்சின் போட்டிங்கன்னா அது தான், அப்போ தான் அந்த இம்யூனிட்டி பூஸ்டிங் கரெக்டான அளவில் இருக்கும். இப்போதைக்கு இதுதான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். அதே மாதிரி இன்னும் சில கேள்விகள் பெண்களை பற்றின வருது. பெண்கள் நல மருத்துவரை எங்ககிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி, தாய்ப்பால் ஊட்டும் பெண்கள் போட்டுக்கலாமா? கண்டிப்பாக போட்டுக்கலாம், ஜியோ பாஸ் பண்ணியாச்சு, லாக்டேட்டிங் உமன் கேன் டேக் த வேக்சின், இட் இஸ் வெரி சேஃப்.
அது போட்டுட்டு எனக்கு ஃபீவர் வருது, நான் தாய்ப்பால் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். போட்ட உடனே தாய்ப்பால் கொடுக்கலாமா இல்லை நான் ஸ்டாப் பண்ணணுமா? கண்டிப்பாக கொடுக்கலாம், ஸ்டாப் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அது போட்டால் எங்கள் குழந்தைக்கு கொரோனா வருமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இறந்த வைரஸ், இல்லை வைரஸோட ஒரு பாட்டு தான் இருக்குது. வேக்சின் போட்டு கோவிட்லாம் உங்களுக்கு வரவே வராது. தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மட்டும் எடுத்துருங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பரப்ப மாட்டீங்க. அடுத்து ப்ரெக்னென்ட் உமன் எடுத்துக்கலாமா? ப்ரெக்னென்ட் உமன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டரும் வரல. நான் சொல்கிறது May 5th அன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸும் இன்னும் வரலை. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் போட்டுக்கணும். நான் ஒரு வேக்சின் போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், என் ப்ரெக்னென்சியை இது பாதிக்குமா? நிறைய பேர் வந்து பை மிஸ்டேக் ஆர் தே ஹவ் காட் ப்ரெக்னென்ட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டோஸ். இதனால் குழந்தைங்க இது வரைக்கும் நேரடியாக இது வந்து குழந்தைங்கள பாதிக்கும்ன்றதுக்கான எந்த ஒரு ஆய்வு முடிவுகளும் இல்லை. சேஃபாக நீங்கள் ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த ப்ரெக்னென்சியில் வேக்சின் போட்டுக்கலாம் அப்படின்றது வந்த உடனே நீங்கள் செகண்ட் டோஸையுமே எடுத்துக்கலாம். பயப்படவே பயப்படாதீங்க. அடுத்து ஹிஸ்ட்ரெக்டமி பண்ண பெண்கள் போட்டுக்கலாமா? கர்ப்பப்பை எடுத்த பெண்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அண்ட் பீரியட்ஸ் போது நான் இதை போட்டுக்கலாமா? பீரியட்ஸ்க்கும் வேக்சினுக்கும் என்ன சம்பந்தம்? சோஷியல் மீடியாவில் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்க. பீரியட்ஸ்க்கு முன்னாடி போட்டுக்கலாம், பீரியட்ஸ் அன்னைக்கு எந்த நாளில் வேணால் போட்டுக்கலாம், பீரியட்ஸ் முடிஞ்ச உடனேவும் போட்டுக்கலாம். இதுக்கும் வேக்சினுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு அலர்ஜி இருக்குது கத்திரிக்காய்க்கு, இல்லை தக்காளிக்கு, இல்லை பொட்டுக்கடலைக்கு, நான் வந்து வேக்சின் போட்டுக்கலாமா? நான் கிளியராக சொல்கிறேன் எப்போ வேக்சின் போடக்கூடாதுன்னு. ஒவ்வாமை, அனஃபிலாக்சிஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டோ, சீ ஃபுட் சாப்பிட்டோ, இல்லை ஏதோ ஒரு மாத்திரையோ மருந்தோ போட்டு நீங்கள் ஐசியூவில் அட்மிட் ஆகி உங்கள் பிபியெல்லாம் கம்மியாக இருந்தால் மற்றும் தான் நீங்கள் வேக்சின் எடுக்கக்கூடாது. லேசாக எனக்கு அரிக்குது, எனக்கு கருணக்கிழங்கு சாப்பிட்டா லேசாக தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு மீன் சாப்பிட்டா லேசாக வந்து உடம்பெல்லாம் தடிதடியாக ஆகுது, இதெல்லாம் வந்து வேக்சினுக்கு போடாததுக்கு ரீசனே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு மெடிசனுக்கு, பெனிசிலின், சல்ஃபா, இல்லை வேறு ஏதாவது மெடிசனுக்கு உங்களுக்கு அலர்ஜி இருந்தால் கூட லேசான அலர்ஜினால் உங்களுக்கு வேக்சின் போடுறதுனால எதுவுமே ஆகாது. உங்களுக்கு ஏற்கனவே வேக்சின் போட்டுட்டு நீங்கள் உங்களை ஐசியூவில் இதுக்காக ரீசனுக்காக வச்சுருந்தாங்கன்னா மாத்திரம் நீங்கள் உங்கள் டாக்டரோட பரிசீலனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேக்சின் போட்டுக்கோங்க. மற்றபடி வேக்சினுக்கும் அலர்ஜி, ஸ்மால் அலர்ஜிஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அண்ணா இன்னொரு ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆன்டிபாடி டெஸ்டிங் பற்றி கேட்குறாங்க. ஆன்டிபாடி டெஸ்டிங் வந்து தேவையே இல்லைன்றது தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஒவ்வொரு லேபும் ஒவ்வொரு மாதிரி ஆன்டிபாடி பண்ணுறாங்க. சில பேருக்கு ஆன்டிபாடியே இல்லை ஆனால் உங்களுக்கு கோவிட் வந்து வந்துட்டு போயிருக்குது. சில பேருக்கு நிறைய இருக்குது ஆனாலும் திருப்பி வந்து கோவிட் வந்து தாக்குது. ஸோ இந்த லெவல்ஸ், இந்த லெவலுக்கு கீழே உங்களுக்கு ஆன்டிபாடி இருந்தால் உங்களுக்கு கோவிட் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவுகளுமே இல்லை. ஸோ நீங்கள் கோவிடே வந்து போயிருந்தாலும் ஆன்டிபாடி டெஸ்ட் எடுத்து நான் வேக்சின் போடாமல் இருக்கலாமா, இந்த மாதிரி கேள்விகள் வர வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கோங்க, ஆன்டிபாடி டெஸ்ட் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. நான் வேக்சின் போட்டால் எனக்கு எவ்வளோ நாள் இந்த தடுப்பு சக்தி இருக்கும்? உங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு வேக்சின் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சயின்டிஸ்ட் எக்ஸ்பெக்ட் ஒரு 1 இயர் வரைக்கும் இது நல்ல ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஈவன் த மியூட்டன்ட் வேரியன்ட்ஸ், அதாவது இப்போது இப்போதைக்கு நம்ம கண்ட்ரியில் நிறைய இருக்கிறது இந்த யூகே வேரியண்ட்னு சொல்கிறது, அப்புறம் இந்த டெல்டா வேரியண்ட்டுன்னு சொல்கிறது, அதுக்கெல்லாமும் எஃபெக்டிவாக இருக்குன்றது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இதுக்கு மேலே வரப்போகிற புதுசாக உருமாற வேரியன்ட்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இன் ஃபியூச்சர் பூஸ்டர் டோஸ், இப்போ குழந்தைங்களுக்கே நம்ம மீசில்ஸ் பூஸ்டர், டிடிபி பூஸ்டர் இதெல்லாம் போட்டுட்டுவோம், அந்த மாதிரி இதுக்கும் பூஸ்டர் டோஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இன் அ இயர் அந்த மாதிரி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனே நான் உங்களை பயமுறுத்துறேன் அப்படின்னு நினச்சி சொல்லாதீங்க. சயின்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது வந்து பல பேர் வந்து பல மணி நேர உழைப்பில் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் சேர்ந்து வேக்சின் போட்டிங்கன்னா ஒன்ஸ் இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி வந்துருச்சுன்னா இதை பற்றி யோசிக்கிறதுக்கான இதுவே வேண்டாம். ஒவ்வொரு வருஷமும் இந்த வேவ் எப்போ வரும், இந்த லாக்டவுன் எப்போ வரும், எங்களோட வாழ்வாதாரம் போயிடுச்சு அப்படின்றத கவலையே இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வேக்சின் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி எங்களுக்கு என்ன வந்ததுன்னா, நான் மது அருந்துறேன், நான் வேக்சின் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது தான். நாங்கள் மது இருந்தது ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. டெஃபினட்டாக இது உடல் நலத்துக்கு கேடு தான். பட் இந்த க்வெஸ்சனை ஆன்சர் பண்ணணும்னா, மது இருந்ததுனால இம்யூனிட்டி கொஞ்சம் குறையும். ஸோ ஒரு 1 டே கேப் விட்டுருங்க வேக்சின் எடுத்துகிட்டு, ஒரு அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் மது இருந்தாமல் அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதனால் வேக்சின் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. குழந்தைங்க இந்த வேக்சின் எடுத்துக்கலாமா? இது வரைக்கும் ட்ரையல்ஸ் இப்போ தான், அதாவது ஆய்வுகள் இப்போ தான் மேற்கொண்டு வர்றாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில்.
பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும். இது வரைக்கும் குழந்தைங்களை எடுத்துக்கிறதுக்கு எந்த ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு வரலை. பட் ஃப்யூச்சரில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் போய் வேக்சின் எடுத்தால் தான் இந்த சங்கிலியை நம்ம உடைக்க முடியும். இந்த ஹர்ட் இம்யூனிட்டி நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் இதை யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்க எல்லாருக்கும் வேக்சின் போட சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது ஒரு கலெக்டிவான எஃபர்ட்டாக இருக்கும். இதையும் மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள், சின்ன சின்னதாக கேளுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, இன்கேஸ் எங்களால் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் இன்னொரு வாட்டி கேளுங்கள். நாங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வர்றதுனால எங்களால் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறோம். வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட், பட் வி ட்ரை டு ஆன்சர் ஆஸ் மச் அஸ் குவரிஸ் அஸ் பாசிபிள். ஸோ இன்னொரு வீடியோ, அடுத்த வீடியோவில் வந்து ப்ரீதிங் எக்ஸசைசஸ் அண்ட் எக்ஸசைசஸ் ஃபார் போஸ்ட் கோவிட் பேஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். Hope it is also useful for you. Thank you.